கேஎஸ்என் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ட்ரெயின் செல் ஸ்டாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொட்டி இந்த மாதிரி வச்சுருந்தா கீழே தண்ணி பட்டு பாசி பிடிச்சி செடிக்கும் சரியாக வளராது, டெரஸும் பாதிப்படைஞ்சிரும். இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, 3/4 இன்ச் எலக்ட்ரிக் பைப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து சீலிங்கில் வைக்கிற ஹெவி பைப்புன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதில் வந்து 6 இன்ச்சஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 பீஸ் இல்லை 6 பீஸ் இருந்தால் ஒரு ட்ரெயின் செல்லுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 6 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வைக்கிறதுனால நம்மளுக்கு செடியும் வந்து அந்த டெரஸ் ஹீட்லேருந்து பாதுகாக்கப்படுது, அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ வந்து அந்த 6 இன்ச் கட் பண்ணி எடுத்துட்டோம், அந்த மாதிரி 5 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த ட்ரெயின் செல் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். இந்த ட்ரெயின் செல்லில் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணலாம், இல்லை நம்மளுக்கு சின்னதாக வேணும்னா ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு தனித்தனி ஸ்டாண்டாகவும் நம்ம பண்ணிக்கலாம். அதில் ஒரு தொட்டி இதில் ஒரு தொட்டியும் வச்சுக்கலாம். இது வந்து நாம் பண்ணுறது வந்து சிங்கிள் ட்ரெயின் செல்லில் வச்சு, ஒரே ஒரு அந்த ட்ரெயின் செல்லில் வச்சு நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன். இதுக்கு நம்ம வந்து பெரிய மெனக்கெடணும்னு அவசியம் கிடையாது. அந்த பைப் சொன்னேன் இல்லையா, அந்த பைப்பில் வந்து 6 இன்ச்சஸ் கட் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்மளுடைய வேலையே, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த கட் பண்ணி வச்சுட்டா நம்ம அந்த ஹோல்ஸில் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நடுவில் வேணுன்னா நடுவில் ஒன்று நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் பாட் வைக்கிறீங்க அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ரெண்டு பிட் பைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கும். இப்போது நம்ம அந்த ஸ்டாண்டு பண்ணியாச்சு, இப்போ அதை அப்படியே திருப்பி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த க்ரோபேக் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணுவோம், அது அப்புறமா நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு க்ரோபேக் வச்சுருக்கோம். நம்ம இப்போ பண்ண ஸ்டாண்ட் மேலே இப்போது இன்னொரு குட்டி பாட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அது ரெண்டுத்தையுமே தாங்குது. அது இதை நம்ம வந்து ஒரு ஓரமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ரெண்டு ட்ரெயின்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து க்ரூவ்ஸ் இருக்கும், அதில் பேரலாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், வெர்டிகலாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ட்ரெயின்ஸில் வந்து லெங்க் வைஸும் பார்த்துக்கலாம், நீங்கள் பிரெத் வைஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், ஒரு ஹெவியான ஒரு க்ரோ பேக்கை அது மேலே வச்சுருக்கேன் நான். அதில் வந்து 12 6 இன்ச் பிட்ஸ் இருக்குது, அதனால் அது நல்லாவே ஸ்டடியாக இருக்குது. இப்போ நம்ம அதில் தண்ணி ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றினா அது வந்து தரையாக இருந்ததுன்னா தேங்கி நின்று சுற்றி பாசி பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த செடியும் பாதுகாக்கப்படுது, தரையும் பாதுகாக்கப்படுது, டபுள் பெனிஃபிட் நம்மளுக்கு. அந்த சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா அதில் கீழே ட்ரெயின் ஆகுது இல்லையா, அது வந்து வெயிலில் இருந்தது காஞ்சிடும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து ஒரு க்ரோ பேக்காக வந்து இந்த ஸ்டாண்டுக்கு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய வியூஸும், இதை விட ஈஸியான மெத்தட்ஸ் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, டெரஸ் பாதுகாக்கப்படுது, செடியும் பாதுகாக்கப்படுது, தண்ணி தேங்கி நின்னாலும் செடிக்கு ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி இது கொலுஸ்டாண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி புது ஐடியாஸ் வேணும்னா கேஎஸ்என் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.